இந்த ஊமத்தை செடி ஒரு விஷ செடி என்பதால் இம்மருந்தின் பயன்பாட்டை ஒரு ஆயுர்வேத அல்லது ஒரு சித்த மருத்துவ அல்லது எந்த இந்திய மருத்துவம் படித்த ஒரு மருத்துவராயினும் அவருடைய பரிந்துரையின் மீது உபயோகிப்பது சிறந்ததாகும். ஊமத்தை செடியை ஆங்கிலத்தில் தான் ஆப்பிள் என்று கூறுவர். இதற்கு சமஸ்கிருதத்தில் தத்தூரகா, தூர்த்தகா, தூத்துரா, உண்மத்தகா, கனகாஹ்வயம், தேவதா, கிதவகா, தூரி, மகாமோகி, சிவப்பிரியகா, மாதுளகா, மதனகா என்ற வேறு பெயர்களும் உள்ளன. இதன் பழத்திற்கு மாதுள புத்திரகா என்ற பெயர் உண்டு. இந்த ஊமத்தை செடிக்கு துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு சுவை உள்ளது. இந்த செடி உஷ்ண ஆற்றல் பெற்றதாகும். ஜீரணத்திற்கு கடினமான ஒன்று. இது போதையை உண்டாக்கும், நல்ல நிறத்தை கொடுக்கும், பசியை தூண்டும், வாயு தோஷத்தை அதிகரிக்கும். இதனை காய்ச்சல், தோல் வியாதிகள், பேன், பொடுகு, தீராத புண்கள், கப சம்பந்த வியாதிகள், அரிப்பு, கிருமி, விஷம் முதலான நோய்களுக்கு ஊமத்தை செடி ஏற்ற மருந்தாகும். இது உடம்பில் உள்ள தாதுக்களை உறிஞ்சி எடுப்பதினால் இதற்கு தத்தூர என்ற பெயர் வந்தது. இந்த செடியில் உள்ள இலை, விதை, மூலம், பழம், புஷ்பம் இவையை உபயோகிக்கலாம். இதன் இலை சாறுகளை தலையில் ஏற்படும் அலபேஷியா என்ற நோய்க்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம்.